நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தொடர் வீடியோக்களின் அமைப்பில் இந்த இரண்டு நாட்களாக போடப்பட்ட ஆறாம் அதிபதி பற்றிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெகு நிறைவாக இருக்கின்றன என்பதை பற்றி கமெண்ட்லேயே தெரியுது. நான் அடிக்கடி சொல்வதை போல ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு நுணுக்கம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வச்சு தான் இதை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் என்ன ஆறாம் அதிபதியாக வருகின்ற நிலைமையில் என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உண்மையில் மிதுன லக்னத்திற்கு இருக்கக்கூடாத ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய்தான். ஒரு மிக அபூர்வமான நிலைகளில் மட்டுமே மிதுன லக்னத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியவராக செவ்வாய் வருவார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பருவ வயதில், ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயதில் மிதுன லக்னத்தில் பிறந்து செவ்வாய் தசை வந்தவர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீர்களேயானால், அவர்கள் செவ்வாய் அப்படின்னே அப்படியே ஒரு ஜோதிடம் அறிந்தவராக இருந்தால், அப்பா அதில் நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்படின்னு தெளிவாகவே சொல்வார்கள். ஏனென்றால் ஆறாம் அதிபதி கடும் எதிரியாகவும் வருகின்ற நிலைமைகளில் அவருடைய தசையில் வயதுக்கு ஏற்றாற் போல கெடுபலன்களை தரக்கூடியவர். சரி, செவ்வாய் தசை எப்படி செய்யும்? கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை தரக்கூடிய ஆறாம் அதிபதி அவர். அப்போ கடன் வந்து எப்போ வரும்? சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம கடன் வாங்க மாட்டோம். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நோய் வரும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் எதிர்ப்புகளை சம்பாதி, எதிரியே இருக்காதே, குழந்தையாக இருந்தது குழந்தையாகவே இருந்துடலாமே. குழந்தையாகவே இருந்து விட்டால் எதிர்ப்பு, எதிரிகள் போன்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அது போன்ற அமைப்புகளில் பார்த்தோமானால் இங்கே லக்னத்தில் அவர் இருக்கக்கூடாது, இரண்டாம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது, 5, 6, 7, 8, 9 இருக்கக்கூடாது. ஒரு வலையமே போட்டேன். லக்னத்தில் இருந்தால் என்ன? ஆறாம் இடத்தின் பலன்களை அவர் செய்துதான் ஆக வேண்டும். 6, 8 மறைந்தால் கூட இயல்பாகவே ஒரு பாவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது. அவர் ஆறாம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கக்கூடாது. 6, 8 மறைவது அவர் நல்லது என்றாலும் கூட இங்கே அவர் சுபராக இருந்தால் நல்லது. ஒரு ஆறாம் அதிபதி குருவாகிறார், லக்னத்தில் இருக்கிறார், திக்பலத்தை அடைகிறார், இயற்கை சுபர், நல்லா இருக்கும். பாவர் லக்னத்தில் இருப்பது லக்னத்தை பாவத்துவப்படுத்தும். முக்கால் பாவர் மூர்க்கன், வன்முறையாளன், அடுத்தவன கையை வாங்குறவன், சுற்றுறவன், வாயில சொல்லாதவன், சுற்றுறவன், முன்கோபக்காரன், செஞ்சுட்டு அடிச்சுட்டு வர்றத அடுத்தது பார்க்கலாம். என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்றது? யோசனை என்பதே அவனிடம் இருக்காது செவ்வாயிடம். அந்த துணிவு, அசட்டு துணிச்சல், முன்கோபம், மூர்க்கத்தனம் போன்றவைகளுக்கு அதிபதியான செவ்வாய் இங்கே இரண்டாவது காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடாது. சுபத்துவம் ஒன்றே விதிவிலக்கு. நுணுக்கமான அமைப்புகளை சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். நீங்கள் இதுவரைக்கும் படித்த, இதுவரைக்கும் கேட்ட, இதுவரைக்கும் பார்த்த அத்தனை காணொலிகளிலிருந்து வித்தியாசமான உண்மையை உரைக்கின்ற தன்மைகள் இங்கே வந்துவிடும். கடுமையான பாவத்துவ அமைப்புகளை எப்போது செய்வார்? இங்கே அப்படியே பாருங்க, மிதுன லக்னம், 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். ஏற்கனவே சொன்னேன், 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாய் சனி பார்க்கிறதா போட்டிருக்கேன். 2 லட்சம் ரூபாய், இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், சனி பார்க்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார், கெட்டது குடி, அவ்வளோதான். 11 இருக்கிறார், நல்ல நிலைமை தான். 11 முன்ன சொன்னேன், அங்கே போய் சனி உட்காந்துருக்கிறார், நீச்ச சனியோடு இணைந்து விட்டார், தலைகீழாக பலனை மாற்றி விடுவார். அட்டமாதிபதியும் ஆறாம் அதிபதியும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 8 ஆறக்குடையவனும் இணைந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், போச்சு உங்கள் லாபம், மூத்தது போச்சு, எல்லாம் போச்சு 11 இடத்துல. ஆனால் விளக்க நூல்களில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? 11 இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது நல்லதுன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே பலன்கள் தலைகளாக மாறும்போது ஜோதிடத்தை இங்கே தான் நீங்கள் குழம்புவீங்க.